वेलकम टू मिस्टर एंड मिसेस आरके क्रिएशंस। इनके नम्बर पाक पोर रेसिपी पनीर पेपर मसाला। सो एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम। अदुक्कु तेवैयान पोरुट्कल मुदल्ल पाक्कलाम। रेंडु पेरिय वंगायम், रेंडु तक्काली, रेंडु पच्चै मिळगाय், मिळगु, सोम्बु, सीरकम், रेंडु काञ्ज मिळगाय, पट्टै लवंगम் தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், சோம்பு, இது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கணும். இதில் வேறு எந்த ஒரு மசாலா பொருளும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளியோட கலர். ஸோ இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அது கொதிக்க விடணும். ஸோ இது கூடவே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நான் ஃப்ரை எல்லாம் பண்ணல, அப்படியே வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த மசாலா இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றி வதக்கணும் இல்லையா, அது இப்போது அந்த பன்னீரோட பிளெண்ட் ஆகணும். ஸோ இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வரணும். பாருங்கள் நல்ல மசாலா வந்து பன்னீரோட கோட் ஆகிட்டு நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வருது. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்து வத்திடுச்சு. இப்போது மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த நம்ம இறக்க போகிற அந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கலாக கொடுக்கும். அது கூட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பேப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கூட, தயிர் சாதத்துக்கூட, சப்பாத்தி, பரோட்டா, நான் இதோடு நீங்கள் சாப்பிட்றதுக்கான சூப்பரான சைட் டிஷ். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.